ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக திருச்செந்தூர் முருகன் கோயில் போயிருந்தேன். அண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா பௌர்ணமி டைமில் நான் போயிருந்தனால ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸ் பிஃபோர் போயிருந்தேன், ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அந்த டைமில் போனப்போ பார்த்தீங்கன்னா பீச் ஃபுல்லாகவே என்னடா இவ்வளோ க்ரௌடாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு வெளியே எல்லாம் படுத்து தூங்கிட்டு ஸோ நைட்டு ஃபுல்லாக வந்து ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து சாமி பார்த்துட்டு எல்லாம் போகிற கும்பல். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ அதையே ஒரு மேக் பண்ணி வீடியோவாக மேக் பண்ணிட்டேன் அண்ட் பாருங்கள். ஸோ நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பீச்சு ஃபுல்லாகவே அவ்வளோ க்ரௌடுங்க, அப்பா வேறு லெவல் சத்தியமாக. அண்ட் காலையில் பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் பார்த்து முடிச்சாச்சுங்க. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 போயிட்டு எல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பீச்சிலே குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக போயிட்டோம். ஸோ சாமி பார்க்குற இடத்துலாம் வந்து வீடியோஸ் எடுக்க முடியல, ஏன்னா அவ்வளோ க்ரௌடு. 9:30 உள்ளே போயிட்டு ஸோ 5:00 தான் வெளியே வந்தேன் ஈவினிங்கு. பார்த்துங்க அப்போனா எவ்வளோ க்ரௌடு வந்திருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 700,000 பேர் வந்திருக்காங்க. சாரி, 900,000 பேர்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 900,000 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பௌர்ணமி டேஸில் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 400,000 பேர் வந்திருப்பாங்க. ஸோ மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா 9 lakh பீப்புள்ஸ் வந்திருக்காங்க சாமி கும்பிட மட்டும் அப்படின்னாங்க. ஸோ காலையில் 9:30 போயிட்டு 5 மணிக்கு வந்தேன் பார்த்துக்குங்க எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாயந்தரம் வந்த பிறகு அப்படியே முருகனை தரிசிச்சுட்டு தலைவனை பார்த்துட்டு தரிசிச்சு வந்தாச்சு. வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கடற்கரை ஓரமாக அது ஒரு வீடியோஸ் எடுத்தாச்சு. அண்ட் பீச் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம் ஸோ கோயிலை விட்டு. சரி, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் டைம் ஒரு 5 மணி இருக்கும். ஸோ அதையும் ஒரு வீடியோ எடுத்தாச்சு. ஸோ சாயந்தரம் டைமில் பார்த்தீங்கன்னா பீச் செமையாக இருந்துச்சு. செம க்ரௌடுங்க சாயந்தரமே சொல்லப்போனால், பயங்கர க்ரௌடு. நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை ஸோ இவ்வளோ க்ரௌடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் பார்த்துட்டு. ஸோ நைட் டைம் தான் நானுமே போயிருந்தேன். ஸோ நைட்டு ஒரு 11 மணிக்கு ரீச் ஆகியிருந்தேன். ஸோ நைட் நானும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பீச்சில் ஒரு உறக்கத்தை போட்டுட்டு வளர்றேன். ஸோ தூங்கிட்டு பார்த்தீங்கன்னா தூங்கலாம் இல்லை, முடிச்சு பேசிகிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் மார்னிங் ஒரு 8 மணிக்கு மேலே எல்லாம் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு உள்ளே போய் சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஊருக்கு கிளம்பிட்டேன் பாய்.